இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 7, 2023 7/12/2023 தமிழ் சோபக்ருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் காலை 6:29 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரை, 10:00 முதல் 11:00 வரை, 11:00 முதல் 12:00 வரை, மாலை 4:00 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது சந்திரன், துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், தனுசில் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் மேஷ ராசி. ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அதாவது ருணரோகஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை, அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அடுத்து வரக்கூடிய ஒரு நாளில் இன்ன டிசம்பர் 28ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில் வந்துடுறாரு. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனால் உடம்பு மட்டும் ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தான். உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிற புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அறிவை செலவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில புதிய அணுகுமுறைகள் மூலமாக வெற்றியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். என்னதான் நல்ல விதமாக இருந்தாலும் பண விவகாரங்களில் மட்டும் உங்களுக்கு சற்று குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய பணம் தாமதமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் இருக்காது. ஆனால் உடம்பில் ஏதோ ஒரு அசதி ஏற்படும். அதாவது என்னமோ 4 யானை ஏறி மிதிச்சா மாதிரி இருக்கும். அவ்வளவு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளை நினைத்து அந்த கடன் இருக்கு, இந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவீங்களே தவிர அதற்குண்டான முயற்சிகள் எதுவும் இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் புலம்பலோட இன்றைக்கி நாள் முழுவதும் புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டத்தின் அனுகூலமான பலன்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது கைமாற்று வாங்கியிருந்தீங்க, ஹேண்ட்லூன் டெம்பரவரியாக ஒரு 15 நாளில் கொடுத்துட்றேன், ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்ட்டு யார்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்குண்டான முயற்சி இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். அதனால் கொஞ்சம் புலம்புவீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த புலம்பல் இருந்தாலும் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடினமான வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாகட்டும் மேலதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகளிடம் சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிகாரிகளிடம் பேசும் பொழுது மரியாதையை கொடுத்து பேசுவது நல்லது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தையை கிண்டலாக சொல்லப்போக இல்லை நக்கலாக சொல்லப்போக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுடைய மதிப்பை குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது அரசு அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இருப்பினும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசி, ஐந்தாம் இடத்துல சந்திரன். இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களுடைய படிப்பு ஸ்தானம், உங்களுடைய வியாபார ஸ்தானம், உடன் பிறந்த சகோதரர்கள் ஸ்தானம், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தேய்பிறை சந்திரனாக இருக்காரு, அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் தருமா அப்படின்னு கேட்டால், குறிப்பாக எது விஷயமா தரும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது விரக்தி மனப்பான்மை, அதாவது கேதுவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு விரக்தியை கொடுப்பாரு. குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கலையே, குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்கலையே, வியாபாரத்தில் நமக்கு சாதகமாக நடக்கலையே, அப்படிப்பட்ட பலன்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இது நாள் வரை உங்களை அவமானப்படுத்தி பேசியவர்கள்லாம் உங்களை மதித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை, வெளியில் உங்களுக்கு ராஜ மரியாதை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கடின உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. நான்காம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வு இருக்கும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அல்லது வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள், அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், லேப்டாப், லேப்டாப்போட பேட்டரியிலேருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யறதுக்காக செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அல்லது ஒரு செல்வாக்கு மிக்க நபரை சந்தித்து அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், அதாவது உங்களுடைய பாஸோ இல்லை உங்கள் மேல் அதிகாரியோ யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை நீங்கள் அவங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த நபரை சந்திக்கிறதுக்குண்டான முயற்சி இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும், அவங்க கிட்ட போகும்பொழுது உங்களுடைய புலம்பல்களையும் கவலைகளையும் பேசுறது பிரயோஜனம் இல்லை. அவங்க கிட்ட போயிட்டு அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இவன் சப்போர்ட் பண்ணல, எந்த விதமான நெகட்டிவ் பலன்களையும் பேசாதீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் சைடை மட்டும் காமிங்க. உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூலம்னா எப்படிப்பட்ட அனுகூலம்னா, உங்களுடைய சுய சிந்தனையின் காரணமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் காலையிலேருந்தே சந்திரன் அஸ்தம் தன்னுடைய மற்றொரு அனுஜென்ம நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த மூணு நட்சத்திரமும் சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக சிந்தனை செய்வீங்க, ஆனால் ஆக்ஷன்னு வரும்போது தடுமாற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்திலாகட்டும், குழந்தைகளின் முக்கிய தேவைகளின் விஷயத்திலாகட்டும், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சலிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் மனசில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்தும். எவ்வளவு பண்ணியும் இருந்தாலும் இப்படி பண்ணுறா மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அவர் எங்கேயாவது வண்டியில் போனார்னா அவர் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கள். அதே சமயம் ஏதாவது ஃபேக்ட்ரியில், ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நெருப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மிதுன ராசி. ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அலைச்சலை ஏற்படுத்தும், வண்டி வாகன வகையில் அலைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் தொழில் விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த அலைச்சல் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சில ஊருக்கு போவீங்க, அந்த இடத்துல ரெண்டு கட்ட இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையும் முடிக்க முடியாது, வீட்டுக்கும் திரும்பி வர முடியாது. அங்கேயே தங்கலான்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா பண விவகாரங்களாகட்டும், அந்த ஊரில் இருக்கிற நண்பரின் தொலைபேசி தொடர்பாகட்டும், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதாவது நடு ரோட்லனா உடனே யாரும் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தடுமாற்றம் நடு ரோட்டில் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூரோ இல்லை வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, அஃபிஷியலாக போகிறீங்கன்னா, அந்த இடத்துல இதுநாள் வரைக்கும் அறிமுகம் இல்லாத நபர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த சிக்கல்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அவருடைய கை உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சலிப்பு தன்மை ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவீங்க, அந்த இடத்துல யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாத இருப்பீங்க. ஆனால் உங்களை அடையாளம் கண்டுகொண்டு சில நபர்கள் ஒன்றை ஒத்தரோ ரெண்டு பேரோ, சார் நீங்கள் அவர் தானே, இந்த கம்பெனியில் நீங்கள் ஜிஎம்மாக இருக்கீங்களே, இந்த கம்பெனியில் நீங்கள் தானே சார் ஹெட்டு, உங்களை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சார், நீங்கள் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் தானே, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார், என்ன வேணும் சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார், நான் உங்கள் ஒரு காலத்தில் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான் சார், இப்படியெல்லாம் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவாங்க. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் அலுவலக ரீதியாக உங்களுடைய வேலையில் தடுமாற்றம் ஏற்படும், அல்லது உங்கள் வீட்டில் ஒன்றா உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு வேலை பழு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வேலை பழு ஏற்படும், ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுடைய திறமையை அதிகமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதில் பத்தாவதுக்கு வீட்டில் உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் சற்று கவனிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அலைச்சலை ஜாஸ்திப்படுத்திக்காதீங்க. அஃபீஷியலாக மட்டும் வேலை இருந்தால் மட்டும் பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு பிறகு சில நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்காகவும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார விஷயமாக அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சி பிளான் பண்ணினீங்கன்னா அதுலேயும் அலைச்சலை தான் கொடுக்கும். எழுந்தமா கிளம்பினமா போனோமா அம்பாவை தரிசனம் பண்ணுமா இல்லை குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுமா திரும்பி வந்தமான்னு இருக்காது. போகிற வழியெல்லாம் ஒரு சஞ்சலம், போயிட்டு வர வழியிலையும் சஞ்சலம். இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். குறிப்பாக வெளியூர் பிரயாணத்தை பிளான் பண்ணி பண்ணுவது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு தடுங்கல்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கடன் வாங்கியிருந்த அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சாவது வேலையை முடிச்சுட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடக ராசி. ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு, அதுவும் கேதுவோடு சேர்ந்து. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செஞ்ச சில சங்கடங்கள் அதெல்லாம் உங்கள் மனசில் இன்னைக்கு அளபாயிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபிலிம் ஓட்டின மாதிரி உங்கள் கண்ணு முன்னே வந்துட்டு போகும். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உதவிகள் யாருக்காவது நீங்கள் செஞ்சுருந்தா அந்த உதவிகள் திரும்பி வருவதற்குண்டான அதாவது கர்மா ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நல்லது பண்ணினாலும் சரி சங்கடம் பண்ணினாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்று நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் விரக்தி மனப்பான்மை இருக்கும், என் மனைவி இப்படி இவ்வளவுலாம் கஷ்டப்படுத்தியிருக்கா என்ன, நான் திரும்பி என் தலையெழுத்து இவ கூட வாழணுமா அப்படின்ட்டு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி சந்தோஷமாக மனைவி எதிர்க்க நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சமிக்ஞைகள் தெரியும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான நாள் வெகு தொலைவில் இல்லை.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது பதவி உயர்வு சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தடுமாற்றங்களை தரக்கூடிய வகையில் மேலதிகாரிகள் செயல்படுவாங்க. அல்லது கடந்த காலத்தில் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கு சம்பந்தமாக இன்றைக்கி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சிந்தனை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றியை நாட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் டிரான்ஸ்ஃபர் அல்லது வெளியூரில் வேலை கிடைக்கிற மாதிரி முயற்சி இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா என்றைக்குமே வர மகாலட்சுமியை, வீட்டு கதவு தட்டுற மகாலட்சுமியை வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமியை கொண்டு வரதுக்காக நீங்கள் ரொம்ப பிரயத்தனப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கிடச்சிதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க தாராளமாக. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றம், அதனால் நன்மையை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஒரு டெம்பரவரியாக குடும்பத்தை விட்டு பிரியணுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலை, அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிராளிகள் பலம் பெறுகிறார்கள். பலம் பொருந்திய நபர்களோடு தான் நீங்கள் மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு பெரிய மனிதர் உங்களை வந்து ஏதாவது பண்ண சொல்லியிருப்பார், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவாட்ட இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சினிமாவை வச்சு தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பது நல்லது. அல்லது உங்களை யாராவது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்துடாதீங்க. எட்டாம் இடத்துல சனி இருக்காரு, அதாவது சனி உங்களுக்கு எதிரிஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பூதக்கண்ணாடி வைத்து காண்பிப்பதற்காக தான். அதனால் நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், நேர்மையாக இருந்தால் தொழிலில் வெற்றி அடையலாம், நேர்மையாக இருந்தால் உத்தியோகத்தில் மேன்மை அடையலாம். குறிப்பாக உங்கள் பேரில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாயம் இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறது முயற்சி பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான, வியாபார ரீதியான முட்டுக்கட்டைகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாளாக இருந்தாலும் அதில் வெற்றி வாகை சூடி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி ஒற்றுமை, ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம், உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம், வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சியினால் அது சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நிறம். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுனால மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க, இல்லை நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி அதிகமாக கொடுத்துட்டீங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டு தான், நாங்கள் தப்பாக வாங்கிட்டோன்ட்டு பேங்க்லேருந்தோ இல்லை அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்தோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக குடும்பத்தினருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வாக்குவாதம்னா பயப்பட வேணாம், சண்டை சச்சரவு கிடையாது. ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை ஏன் பண்ணலை, அதை ஏன் பண்ணலை, இந்த மாதிரி இன்றைக்கி போகிறதுக்கு பதிலாக நாளைக்கு போகலாமே, இப்படி அதாவது பர்முடேஷன் காம்பினேஷன் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தாருடன் இன்றைக்கி நிறையா வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பத்தாதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்கு குரு பார்வை, சனி பார்வை இருந்தாலும் குரு பார்வை இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தண்ணீரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சற்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதுவும் குறிப்பாக உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க. இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லீவ் விட்டுருக்கணும், இப்படியெல்லாம் பேசுவீங்க.
அதனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். சிலருக்கு வெளியூர் மாற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொல்லாப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை, எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள். இருப்பினும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டு நெய்பர்ஸ், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக தான் இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கையிருப்பு குறையும். அதனால் ஒரு பதட்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப என்னமோ ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கும். அந்த அளவுக்கு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் இன்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் உங்களுக்கு சறுக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் உஷ்ணம் அதிகரித்தல், உடம்பில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடம் ஏற்படுதல், வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவு, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக தவறுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கன்னி ராசி. ராசியில் சந்திரன் கேது சேர்க்கை விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். எதை பேசினாலும் சரி, ஃபிலசாஃபிக்கலாக பேசுவீங்க, எதை பேசினாலும் சரி ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தார் உங்களை கிண்டல் கேலி பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் வேண்டாத பேச்சுக்களை பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இரண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு யோகம்தான். அதே சமயம் பாக்யாதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதை நடத்தி காட்டுவதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற தெளிவான சிந்தனை, ஆன்மீக நாட்டம், உங்களுடைய குருவின் சந்திப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்குகளில் வெற்றியை அடைவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை கொடுத்தாலும் அது வெற்றியை தரும், லாபத்தை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக குறிப்பாக மீடியா தொழில் பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்த நபர் உங்களிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களிடம் கான்டாக்ட் பண்ணுவார். அதை சாதகமாக பயன்படுத்திட்டு அவர்கிட்ட பெருந்தன்மையாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருந்தன்மை இல்லைன்ட்டு அதையே ஒரு சாக்காக வச்சு அவர் உங்களை மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி செய்வார். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறத பார்த்து உங்கள் அப்பா ஆச்சரியப்படுவார், நம்ம பையனாக இந்தளவுக்கு அறிவார்த்தமாக பேசுகிறானுன்ட்டு. அந்தளவுக்கு அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குருவின் அருள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும், பண வரவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக
நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஸ்கூல் வாத்தியார், காலேஜ் ப்ரொஃபஸர், இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமோகமான வளர்ச்சியை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா வழக்கு நடந்துட்டுருக்கு, உங்கள் பங்காளிகளுக்குள்ள மோதல் போக்கு இருந்து அதனால் வழக்காக இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. மனசில் ஒரு விதமான பதட்டத்தையும் செலவுகளையும் தரக்கூடிய வகையில் இந்த நாளாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையின் தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சொல்ல முடியல, சொன்னால் கேட்க மாட்டாங்கிறாங்க, இப்படிப்பட்ட குழப்பம் இருக்குது. நண்பர்களும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற காரணத்தினால உங்கள் குடும்பத்தாரும் சரி, உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலும் சரி, உங்களுக்கு மன அழுத்தம், மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அனாவசியமான முதலீடுகள் ஏற்படும். அல்லது நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி நடத்திட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த ஷேர் புரோக்கிங் இந்த மாதிரி தொழில் சம்பந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் நிறைந்த, மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் குறைவதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். அதே சமயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. புதிய இடமாறுதல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் அல்லது தேவையற்ற வழக்குகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் மரியாதை கிடைக்கிறதுன்ட்டு சந்தோஷப்படாதீங்க. இந்த மரியாதையினால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் சில செலவுகளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது ஒரு 4-5 பேர் கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணணும், அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். இதில் 10வதுக்கு நீங்கள் கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. செலவுகளை குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் விலக்கல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவர்களை நினைத்து உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். இன்னைக்கு முழுக்க சாயந்தரத்துக்கு மேலே அவர்கள் உங்களை விட்டு விலகினார்கள் அப்படிங்கிற செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அல்லது உங்களுடைய தாயாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களின் பெற்றோர் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் கவலை அதிகரிக்கும். வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கணும், உங்கள் பிஸ்னஸ் வேலையும் பார்த்துக்கணும். இதில் 10வதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்யணும். இப்படிப்பட்ட மனக்குழப்பம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கு மனச்சலனம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விருச்சிக ராசி. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு யோகமான நாளாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும்னா உங்களுடைய கோபம் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆக்ரோஷமான செயல்பாடுகள் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பண பலத்தின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களை பார்த்து பயத்திலேயோ உங்கள் மேலே இருக்கிற மரியாதையோ செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு குலதெய்வ அருள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்சதுன்னா குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா கோயிலுக்கே போயிட்டு வாங்க. அந்த கோயில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, முடிஞ்சால் இன்றைக்கி கிளம்பி உடனே போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. இன்றைக்கி அந்த தெய்வத்தின் சாநித்தியத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய காரியங்களில் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலத்தை அந்த குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரர் அல்லது உங்களுடைய மூத்த கலீக், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் சீனியர் கலீக்ஸ்,
இவர்களின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சில சீக்ரெட் அபிலாஷைகள் இருக்கும், அதாவது யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கக்கூடிய சில ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வாங்கியாவது கடன் வாங்கியாவது உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபாரின் போகணும், இல்லை டூரிஸ்ட் விசாவில் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை ஃபாரினுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்று அனுகூல பலன்களை அடைவார்கள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக ஃப்ளைட்டில் ஏறுறீங்களா, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிறைவை தரும், வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க, முன்கோபத்தோடு செயல்படுவீங்க, உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, உடல் சுகம் குறையறதுக்குண்டான சூழ்நிலை. உடம்புல ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று மூர்க்கத்தனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மூர்க்கத்தனத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எதிரிகளின் தொல்லை இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமான மூர்க்கத்தனத்தின் காரணமாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவறான அணுகுமுறையின் காரணமாக. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும், மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மூலமாக உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் உங்களை தேடி வந்து நடக்கிறதுக்குண்டான நேரம். உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும், உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வேலை ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு புதுசு புதுசாக அனுபவத்தை கற்றுப்பீங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சரி, நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. எதை பண்ணக்கூடாது எதை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் அலைச்சலை ஏற்படுத்தி செலவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, அல்லது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த அரசு பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்த பதவிக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. அதனால் உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படும். இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முன்கோபம் உங்களுக்கு வளர்ச்சியை தந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்ததுன்னா, உங்களுக்கு உங்களுடைய தரத்தை தாழ்த்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டதுன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அனாவசியமான முயற்சிகளில் ஈடுபடுவது அல்லது அனாவசியமான கோபத்தை தவிர்ப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை பேசுறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும், வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுகின்ற காரணத்தினால உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் நீங்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது முன்கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவீங்க. குழந்தைகளிடமும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, அவர்களிடமும் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி வேலை நடக்காது, எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு காரிய தாமதம் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் வரைக்கும் தான், சாயந்தரத்துக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, எடுத்த உடனே உங்களுக்கு போனோமா வேலையை முடித்தோமா சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்க மாட்டீங்க. அன்றைக்கி நாள் முழுவதும் ஒன்றும் இல்லை, ஒரு அக்கௌண்டிங் டேலி பண்ணணும், அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணணும், இன்றைக்கி பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னா இன்றைக்கி அந்த பில்லு வந்து கடைசி வரைக்கும் டேலி ஆகாது. கடைசி நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சீனியர்ஸ் அவங்க வந்து ஒரு சின்ன தப்பை பெருசுபடுத்தி பேசுவாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பு தான் உங்களுக்கு இவ்வளவு அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை வரை உங்களுக்கு தடுமாற்றமும் அதன் பிறகு நெகிழ்ச்சியான சம்பவமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புது பொறுப்பு வரதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும், அல்லது தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படும். இன்றைக்கி ஏதாவது ஒரு டெண்டர் ஃபைல் பண்ணணுன்னு போனீங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்காக உங்களை 10 தடவை உங்கள் ஆஃபீஸ்க்கு அலைய வைப்பாங்க, கடைசியில் அதுக்கப்புறமா தான் டெண்டர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய சங்கடமான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். சரி, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்னைக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், சலிப்புத்தன்மை ஏற்படும். என்ன காரியத்தை எடுத்து பண்ணுமோ, எந்த நேரத்தை எடுத்துமோ தெரில, இவ்வளவு இழுத்தடிப்பு வேலை நடக்கிறதே அப்படிங்கிற மாதிரி மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களின் எதிர்ப்பு பேச்சுக்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன பேசினாலுமே எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ, அதாவது வாழ்க்கை துணைக்கோ எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் உங்ககிட்ட கோபத்தோடு பேசுவார். இதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கிறதுக்காக யார்கிட்டயாவது கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவரை எதிரிக்கு சொந்தக்காரராக இருப்பார், இல்லாட்டி எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருப்பார். அதாவது ஒரு இடத்துல தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று கடன் விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் கெட்ட பேர், நல்லது பண்ணினாலே கெட்ட பேர்னா, இப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணினீங்கன்னா என்ன அளவுக்கு கெட்ட பேர் வரும்னு கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக வளர்ச்சி இல்லை. அதே சமயம் இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வெளியில் எங்கேயும் போகலை அப்படின்னா வீட்டிலேயே ஒரே வேலையை 2-3 தடவை திரும்பி திரும்பி பண்ணுற மாதிரி இருக்கும். சமையல் வேலையை நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு சமையல், உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சமையல், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல், உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஒரு சமையல்னு ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுறதுனால இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். மன சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மனக்கவலை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அவருக்குண்டான தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10வதுக்கு பூமி தொடர்பான விஷயமும் உங்களுக்கு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பணத்தேவை அதிகரிக்கிறதுனால நீங்கள் வீட்டை இடத்த விற்கலாம், இல்லை லேண்டு விற்கலாம், பூமி விற்கலாம், வீடு விற்கலான்னு போனால் அதுவும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு நஷ்டத்துக்கு விற்றீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நஷ்டம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி தந்தைக்கும் உங்களுக்கு வாக்குவாதமோ சண்டையோ, இல்லை உங்களை வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கோ, இல்லை அவர் வீட்டை விட்டு கிளம்பி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுங்க. அவர் எங்கேயாவது போனார்னா அவர் எங்கே போனாருங்கிறத கவனிச்சுக்கோங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் பெற்ற தந்தையை வெளியில் அனுப்புறது தப்பு. கும்பராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்.
மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம் ஏற்படும். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த கால தவறுகள் பூதாகாரமாக வெளிவரத்துக்குண்டான நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசஞ்சலம்னா நீங்கள் கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய விசேஷம் நடக்கிறது அப்படின்னா அந்த விசேஷத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவும் ஒளியறது போய் தலையார் வீட்டில் ஒளியிற மாதிரி கடன் வாங்கிறது உங்கள் எதிரிகிட்டேயே கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சங்கடம் சூழ்நிலை இருக்கின்ற நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதில் பத்தாததுக்கு இருக்கிற வீட்டையும் காலி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. இதில் பத்தாததுக்கு தாயாருடைய ஆரோக்கியமும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து சுழற்றி அடிக்கிறதுக்கு காரணம் ராசியில் இருக்கிற சனி தவறான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கார். குதர்க்க புத்தியும் திமிரான பேச்சும் அல்லது தவறான நடவடிக்கையும் இதற்கு காரணமாக இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னைக்கு விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் பத்தாவதுக்கு நிறையா பொய் வேற கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி பேசுவீங்க. இதனால் உங்கள் எதிரிகளுக்கு பலம் கூடுகின்ற நேரம். எதிரிகள் உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு உண்டான நேரம். கவனமாக பேசுறது நல்லது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஒன்றா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் அல்லது இருக்கிற வீட்டை மாத்துற மாதிரி சூழ்நிலை வருது. பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மன வேறுபாடு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அதுவும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு வக்கரகதியில் இருக்காருங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம்தான். அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால கெடுபலன் ஏற்படுதோ இல்லையோ நல்ல பலன் தடுக்கப்படலை. அதனால் நல்ல ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கடன் விஷயமா அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதியினால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தாலும் சரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தாலும் சரி அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படுற அவஸ்தை இருக்கே இன்றைக்கி சொல்லி மாளாது. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கும். இதில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாட்டினாலும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வீட்டு ஓனர் கூடயும் சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் மனக்கசப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மீன ராசி. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் மனக்கசப்பினால் பிரிந்திருக்கும் பார்ட்னர்ஸ்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு வருது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு, சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கு, உங்களுடைய அலுவலகத்துக்கு தேவையான ஒரு ஆஃபீஸ் வாங்கிறதுக்கெல்லாம் இப்போ சாதகமான நேரம். குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் கடன் பாக்கிகள் வசூலாகும். அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரித்து அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளியூருக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு தேடி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. வீட்டில் சந்தோஷமான அனுபவங்கள் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி மன நிம்மதி ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கும். வாங்கின கடனை கொடுக்கணும், புதுசாக வாங்கின கடனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல்
பழைய கடனையும் அடைக்கணும். இதில் பத்தாவதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது, ஏற்கனவே பண்ணின முதலீட்டுக்கு பணம் திரும்பி வருமாங்கிறது, அலைச்சலை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் எல்லாமே சந்தோஷமாக அனுபவிச்சிருவீங்க. பழைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களிடம் நல்ல பெயர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தாது, அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. அனாவசியமாக பந்தாவுக்காக, படாடோபத்துக்காக, பெருமைக்காக எந்த ஒரு உதவியும் யாருக்கும் செய்யாதீங்க. மனசார உதவி செய்யுங்க, நல்லது நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸ்திரம் முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்று உங்களுக்கு சுப செலவு ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்களுக்காக இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ